எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 300 கிராம் மட்டன் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மட்டனோட ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, இவ்வளவும் சேர்த்து ஒரு குக்கரில் அரை லிட்டர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மட்டனை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் கிரேவியில், அதனால் நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை 4 விசில் வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகட்டும். இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதில் 5 வரமிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 4 கிராம்பு, 2 சின்ன பட்டை, 2 ஏலம், மல்லி 2 ஸ்பூன். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகம் சோம்பெல்லாம் கலர் லைட்டாக மாறும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள். உங்கள்கிட்ட கரம் மசால் இல்லைன்னா பட்டையும் கிராம்பையும் பொடி செஞ்சு கூட இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குறோம். தக்காளி 2 பெரிய தக்காளி சின்னதாக வெட்டிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை முடி லெமன், அதை கொட்டை இல்லாமல் இது மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. டைரக்டாக நீங்கள் பேன்லேயே பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புதினா இலை வாஷ் பண்ணி கொஞ்சம் புதினா இலையை அதில் தூவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். சால்ட்டு ஏற்கனவே நம்ம மட்டனோட சேர்த்துருக்குறோம், அதனால் 1 பிஞ்சு சால்ட்டு போதும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டு நம்ம கிளறிக்கலாம். மட்டனுக்கு ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு இருங்க. நம்ம வேக வச்ச மட்டனில் உள்ள தண்ணியை மட்டும் இதில் சேர்த்தா போதும், மட்டன் இப்போ சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா 1 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் பீஸையும் இதோட சேர்த்துக்கலாம். மறுபடி மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நல்லா செமிசாலிட் வர வரைக்கும் கிண்டி விடுங்க. இது மாதிரி அந்த கிரேவி திக்கன் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம மட்டன் நல்லா வேகணும், அதோட அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கிண்டி இது மாதிரி சர்வ் பண்ணுங்கள். இதை சாதத்தோட சப்பாத்தியோட சர்வ் பண்ணால் செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.